டிவி பிரஸ் பொது வெளியின்னு பார்க்காம பத்திரிகையாளர்கள் கிட்ட அநாகரிகமா பேசுறது, இஷ்டத்துக்கு பொய் தகவல்களை சொல்றதுன்னு அண்ணாமலையோட மோசமான போக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள்னு நிறைய முறை அவருக்கு கண்டனங்களை சொன்னாலும் அவர் திருந்துற மாதிரியே தெரியல. ஒரு பக்கம் அநாகரிகமான பேச்சு, மறுபக்கம் பொய் செய்திகள் அப்படிங்கிற விதத்தில் தான் இவர் பத்திரிகையாளர் சந்திப்புகளை அணுகிற விதமா இருக்கு. சமீபத்தில் கூட அண்ணாவை பத்தி பொய் செய்திகளை பரப்பிட்டு இருந்தாரு. சாட்சிக்கு த இந்து பத்திரிகையை ஆதாரமா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அவர் பேசுனது பொய் தான்னு த இந்து பத்திரிகையை முறையான விளக்கத்தை கொடுத்தது. ஆனால் அந்த அசிங்கத்தோட சுவடு மறையறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் 180,000 பிஜி மெடிக்கல் சீட்டு இருக்குன்னு ஒரு மகா பொய் தகவலையும் பரப்பியிருக்கிறாரு. இது அப்பட்டமான பொய்ன்னு எல்லா டேட்டாவையும் எடுத்து போட்டு எல்லாமே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முறையான விளக்கத்தை கேட்ட பத்திரிகையாளரை பார்த்து, இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ரிசர்ச் பண்ணிட்டு வரணும்ல, நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் பத்திரிகையாளர்களை நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு வரோம், சும்மா ஏதோ ஒரு சேனலுக்கு சார்பாக வேலை பார்க்குறேன்னு கேள்வி கேட்கக்கூடாது. சரி, நான் உங்களையே திரும்பி கேள்வி கேட்குறேன்னு, போன வருஷம் எத்தனை பிஜி சீட்டு எம்டி ஆச்சு சொல்லுங்கள், எத்தனை சீட்டு எம்டி ஆச்சு, எத்தனை சீட்டு எம்டி ஆச்சுன்னு திரும்ப திரும்ப ஒன்னையே வளைச்சி வளைச்சி பேசுகிற ட்ரிக்கில் பேசுகிறாரு. மேலும் அடுத்தடுத்த கேள்வியில் கேட்ட பத்திரிகையாளரை, உங்கள் டிஆர்பிக்காகலாம் நான் வரலன்னு அவரை கேள்வி கேட்க விடாமல் புறக்கணிச்சிட்டு அடுத்த பத்திரிகையாளர்கிட்ட தாவுறாரு. இந்த செயலை கண்டித்து தினகரன் நாளிதழில் ஒரு கட்டுரை வந்திருக்குது, வாயில் வடசுரும் அண்ணாமலை கோவையில் சூடா சுட்டு மாட்டிக்கினாரு அப்படின்ற தலைப்புல கலாய்ச்சி விட்டு அதிரடியா தன்னோட கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அண்ணாவை பத்தி தப்பு தப்பா பேசுறாரு, அந்த செய்தி ஒரு நாளிதழில் வந்திருக்குன்னு சொன்னாரு, அதுக்கு அந்த நாளிதழும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவேலன்னு சொல்லிருச்சு, ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, போய் எடுத்து படிங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. நியாயமா பார்த்தா குற்றச்சாட்டு சொன்னவர் தானே ஆதாரம் காட்டணும், ஆனா நாம போய் தேடி கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு பேர் தானே கத்துக்குட்டி அரசன்னு சொல்லுவாங்க. போற போக்கில் அடிச்சு விடுற கதையை பத்தி ஆதாரம் கேட்டா எல்லா பத்திரிகையையும் ஊடகத்தையும் குறை சொல்றாரு. இதுக்கு சிறந்த உதாரணம் நேத்து கோவையில் நடந்த பிரஸ் மீட் தான் அப்படின்னு சொல்லி, நீட் தேர்வுல 0% எடுத்தாலும் முதுகலை மருத்துவ படிப்புல சேரலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு. இது பத்தி அண்ணாமலை கிட்ட கேட்கும் போது, போன வருஷம் கட் ஆஃப் மார்க் 50% இருந்துச்சு, இந்தியாவில் 180,000 சீட்டுகள் இருந்தது, இதுல பல சீட்டுகள் ஃபுல் ஆகல, குறிப்பா டீச்சிங் கோர்ஸ் ஃபுல் ஆகவே இல்லை, அதனால தான் MBBS ஃபைனல் எக்ஸாமோட மார்க்கையே கட் ஆஃப் மார்க்கா எடுத்து கோச்சிங் கோர்ஸை ஃபில் பண்றதுக்காக இந்த முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல எந்தவித சர்ச்சையும் கிடையாதுன்னு சொல்லி இது பத்தி தெளிவான அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்குது. போய் முதல்ல ஒன்றிய அரசோட தெளிவான விளக்கத்தை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. ஆனால் உண்மையிலேயே அவரை சொன்ன புள்ளி விவரங்கள் எல்லாமே பொய்னு ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. நாடு முழுக்க இருக்கிற மொத்த MBBS சீட்டு 1,226,000 தான், பிஜி மருத்துவ படிப்புக்கு 64,059 சீட்டு தான், ரெண்டையும் சேர்த்தாலே 1,64,285 சீட்டு தான் வருது. ஆனால் அண்ணாமலை முதுகலை மருத்துவ படிப்புக்கு மட்டுமே 1,80,000 சீட்டுகள் இருக்குன்னு அரிச்சு விடுறாரு. இதுல வேற பத்திரிகையாளர்கள் எல்லாம் தரவா தகவலோட வந்திருக்கணும்னு சொல்றாரு. இதனாலதான் அவரை வாயிலேயே வட சுடுறவர்னும், போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வேற ஏதோ தப்பா பேசி மாட்டிக்கிறவர்னு சொல்றாங்க. அப்படித்தான் அண்ணா விஷயத்திலயும் முதுகலை மருத்துவ சீட்டு விஷயத்திலயும் கதை விட்டு மாட்டிக்கினாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் ரவுடி தான், நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேலு காமெடி பண்ற மாதிரி, நானும் தலைவர் தான் நானும் தலைவர் தான் அண்ணாமலை பேசிட்டு வர்றாரு. ஒரு IPS அதிகாரியா இருந்தாலும் அரசியலுக்கு அவர் புதுசு தான். ஒரு IPS அதிகாரி வரலாறு நல்லா படிச்சிருப்பாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சோம். ஆனா அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கும் அவரையே அவர் பில்டப் செஞ்சதுக்கும் இது வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் அவர் கொடுக்கல. இதுல என்ன சிரிப்புனா, அவர் சொல்றதெல்லாம் உண்மை உண்மைன்னு தம்பட்ட அடிக்கிறாரு, ஆனா அதெல்லாம் பொய்னு ஆதாரம் வெளிவந்தா அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களையே கொஞ்ச நாள் சந்திக்காம எஸ்கேப் ஆகிடுவாரு. இதுதான் IPS அண்ணாமலையோட ஸ்டைலு. இதுல பத்திரிகையாளரை கிண்டல் பண்ற அப்படின்ற துணியில தெனாவட்டில் அவர் பேசுறது பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல் தலைவர்களையே முகம் சுளிக்க வைக்குது, இதுல பாஜக மூத்த தலைவர்களும் அடங்கும் அப்படின்னு புலந்து எடுத்துருக்குறாங்க. இதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல, இன்னும் நிறைய கணக்கு வழக்குகளை தோண்டி எடுத்து 11 வருஷம் 5,000 நாட்கள் IPS வேலையில 2,00,000 வழக்குகளை போட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. ஆனா அவரு 2011 2019 வரைக்கும் 9 வருஷம் மட்டுமே அண்ணாமலை IPS பதவியில இருந்திருக்கிறாரு. அவரு வேலை செஞ்ச மாவட்டங்கள்ல மொத்த வழக்குகளை 20,000 தாண்டாத நிலையில 2,00,000 வழக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி 20,000 புக்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவருக்கு 39 வயசாகுது. 39 × 365 நாட்கள் அப்படின்னு கணக்கு போட்டாலும் 14,235 நாள் ஆகும். இவருக்கு பிறக்கும் போதே படிக்கிற ஞானம் வந்துருச்சா என்ன?
அப்படியே பார்த்தாலும் 20,000 புக்ஸை எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டு அடுத்து ரஃபேல் வாட்ச் சர்ச்சை இதுக்கு பில்லு கேட்டா ஏதோ பேப்பரை கட்டிட்டு பெரிய உருட்டு உருட்டினாரு. இந்த மாதிரி பல உருட்டுகளை உருட்டினவர் தான் அவரு. அவரு பிறக்காத காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மாதிரியே கதை சொல்லிட்டு வர்றாருன்னு ஆறு மாறா கலாச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த தினகரன் கட்டுரை முடியுது. பத்திரிகையாளர்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டிருக்குன்ற வகையில ஒரு பத்திரிகையா ஒரு பிரஸ்ஸா தினகரன் முன் வந்து கலாய்க்கிற வகையில தன்னோட கண்டனத்தை சொல்லியிருக்கு. ஆனா முன்னணி ஊடகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சில தின பத்திரிகைகளோ வாயவே திறக்கல. குறைஞ்சபட்சம் உண்மையான பிஜி சீட்ஸ் எவ்வளவுன்னு கூட சொல்லல. ஏதோ ஒண்ணு எப்படியும் அண்ணாமலை இதெல்லாம் நிறுத்த போறது இல்ல, என்னோட குணமே இதுதான் அப்படின்னு திரும்ப திரும்ப காட்டிட்டே இருக்கிறாரு. ஒரு தவறான அரசியல்வாதிக்கு முன் உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இது கண்டிப்பா மக்களுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி நிறைய பேரை மக்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க.